வெங்கடு முயற்சிசெய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வெற்றியாளர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அஞ்சு ஹேபிட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னா, இக்னோர் நெகட்டிவிட்டி. ஸோ ஆக்டர் விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் எப்படி வந்து நெகட்டிவிட்டி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களை சுற்றி நிறையா நெகட்டிவிட்டி இருக்குது, அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு விஜய் சொல்லுவாங்க, இக்னோர் பண்ணுங்கள், சிம்பிளாக சொல்லுவார், இக்னோர் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் உங்கள் சுற்றி இருக்கவங்க யாரும் உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா இந்த கிண்டல் பண்ணுறதுக்கு, கேலி பண்ணுறதுக்கு, பொதுவாக never be winners, winners never be a reasoners. So, சூழ்நிலையை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து என்றைக்குமே ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் அதுவே சூழ்நிலையை தனக்கு ஏற்றமே மாத்திரங்க வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். ஸோ எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரராக வந்து எலான் மஸ்க் இருக்கார். ஆனால் அவர் காலேஜ் படிக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வீட்டு ஒரு வாடகை வீட்டில் வந்து தங்கியிருந்தாரா. அப்போ வந்து பல மாதங்களாக வந்து வீட்டு வாடகை வந்து கொடுக்கலையாமா. அதனால் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நீங்கள் வந்து நாளை காலையிலக்குள்ளே எனக்கு வந்து வீட்டு வாடகை கொடுக்கலன்னா நீங்கள் ரூமை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு நாள் நைட்டுக்குள்ளே வீட்டு வாடகைக்கான பணத்தை வந்து திரட்டணும். அதுக்கு எலான் மஸ்க் என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, அவர் காலேஜ் படிக்கும் போது அவங்க கூட படிக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க. அவங்க வீடை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிளப் ஹவுஸ் மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த நைட் பார்ட்டி வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி நைட் பார்ட்டி மாதிரி அவங்க வீடு வந்து அப்படியே ஒரு கிளப் மாதிரி மாற்றிட்டாங்க. அப்படி மாற்றி ஒரு என்ட்ரி ஃபீஸ் டிக்கெட் சொல்லி ஒரு மினிமம் டிக்கெட் வந்து அவர் வந்து கலெக்ட் பண்ணாராமா. ஸோ அந்த பணத்தை அந்த ஒரே நாள் நைட்டில் அந்த பார்ட்டி நடத்தி அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து கொடுத்துட்டாரா. ஸோ இதுதான் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ நம்மகிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி ரீசன் சொல்லிகிட்டே இருந்தானா, கடைசி வரைக்கும் ரீசன் சொல்லிட்டு தான் இருக்கணும். அதனால் ஜஸ்ட் ட்ரை வித் வாட் யூ ஹாவ். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயத்துக்கூடிய அவங்க வந்து பாசிட்டிவ் வந்து பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தவங்க அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாலோ, யாராவது ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணிட்டாலோ, அதை நினச்சாலும் அவங்க பெருசாக ஃபீல் பண்ணாமல் தன்னோட கோலில் முழுசாக வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுவாங்க. பொதுவாக வந்து ஊரோட வாயை என்றைக்குமே மூட முடியாது. அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, அவங்களுக்கு அதுதான் வேலை. அதெல்லாம் காதில் வாங்கிட்டு தன் மனசை கஷ்டப்படுத்திக்காம தன்னால் என்ன முடியுமோ அதை அவங்க தொடர்ச்சி வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செல்ஃப் கேர், ப்ராப்பராக மனசையும் உடம்பையும் ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக மெடிடேஷன் பண்ணுறதாகட்டும், ப்ராப்பராக புக் ரீடிங் பண்ணுறதாகட்டும், இல்லை ப்ராப்பராக ஒரு எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை நினச்சி என்றைக்குமே வந்து வருத்தப்பட மாட்டாங்க. ரத்தன் டாட்டா வந்து சொல்லியிருப்பார், நான் என்றைக்குமே சரியான முடிவுலாம் எடுக்க மாட்டேன், நான் எடுத்த முடிவை வந்து சரியானதாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ரத்தன் டாட்டா வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை எடுத்ததுக்கப்புறம் ஐயோ எடுத்துட்டோமே இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு நினை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு பதிலாக முடிவு எடுத்ததுக்கப்புறம் அது எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது, அது எப்படி சரியானதாக மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன். ஸோ வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து சொல்லியிருப்பார், நீங்கள் மலையோட உச்சிக்கே போகணும்னு ஆசைப்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் மலையோட உச்சியை பார்த்து பிரமிக்க தேவையில்லை, உங்களோட அடுத்த ஸ்டெப்பை வந்து கவனமாக எடுத்து வச்சாலே போதும், ஒரு நாள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மலையோட உச்சிக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி லாங் டேர்ம் கோல் வந்து உங்களுக்கு எதுனால இருக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகணும்னு நினைச்சாலும் அது நீங்கள் ஒரு மேலே வச்சுட்டு ஷார்ட் டேர்ம் கோலில் இந்த நாளில் என்ன பண்ணுறது, இந்த வாரத்துக்குள்ளே எது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்ம் கோலில் அதிக அளவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கோலில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களால லாங் டேர்ம் கோலை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ ஆஃப் சக்ஸஸ்ம்பாங்க. ஸோ தொடர்ச்சியாக விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட ஒரு முக்கிய ரூலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிகாலிட்டி. ஃப்ரிகாலிட்டிங்கிறது சிக்கனம். ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா அனாவசியமாக வந்து தாறுமாறாக வந்து செலவு பண்ண மாட்டாங்க. எந்த இடத்துல எது தேவையோ அதை மட்டும் தான் செலவு பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக அளவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை வந்து தனக்கு மட்டும் வச்சுக்கிடாமல் தன்னால் முடிஞ்ச ஒரு பங்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சேரிட்டிக்கு கம்பல்சரியாக வந்து ஒதுக்குவாங்க. ஏன்னா
பணம் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அதில் கிடைக்காத ஒரு சந்தோஷம், அதில் கிடைக்காத ஒரு சந்தோஷம், அதில் கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா தான தர்மம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கிடைக்குங்கிறாங்க. இதனால உண்மையான சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அதாவது அதை நல்ல விதமாக பேரெடுத்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேரிட்டிக்குன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஒதுக்குவாங்க. கடைசி ஒரு முக்கியமான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயல். ஸோ சிவகார்த்திகேயன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வரும், உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதே மாதிரி திருக்குறள் கூட பார்த்தீங்கன்னா சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வனம் செயல். ஸோ நான் இது செய்வேன் அது செய்வேன் சொல்லிட்டு வாய்ச்சவுடலாக சொல்லிக்கிட்டு இல்லை தனத்தானே புகழ்ந்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அமைதியாக தான் எது செய்யணும்னு நினைக்கிறோமோ அது யாருக்குமே தெரியாமல் செஞ்சு முடிச்சுட்டு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட ஒரு தாரக மந்திரமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சாதிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா விடாமல் கன்சிஸ்டன்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. செயலில் மட்டும் கான்சென்ட் பண்ணுங்கள், வாய்வாக்கள் எதுவுமே வந்து சொல்லாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.